ஹலோ பாய், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மலேரியாவுடைய லைஃப் சைக்கிள். மலேரியாவுடைய லைஃப் சைக்கிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேரியா உருவாகிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்கனிசம் காரணமா இருக்கும். இப்போ ஒரு பாக்டீரியாவோ புரோட்டோசோவாவோ ஏதோ சம்திங் நம்ம உடம்புக்குள்ள போயிடும், ரைட்டா? ஸோ ஒரு பாரசைட் போகுது, அந்த பாரசைட் அதோடைய லைஃப் சைக்கிள் உள்ள போய் என்ன பண்ணுது, ஏன் மலேரியா நமக்கு உருவாகுது, ஓகே, உள்ள போய் அது என்னதான் பண்ணுது அப்படின்றது தான் மலேரியாவுடைய லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ மலேரியா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் அ ஃபீவர், ரைட்டா? நிறைய பேருக்கு காமனா வந்திருக்கும். ஸோ காசஸ் ஆஃப் மலேரியா, ரைட்? மலேரியா உருவாகிறதுக்கான காசஸ் எல்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிட்டன் பை மலேரியல் வெக்டார், அதாவது கொசு கடிக்கிறது மூலியமா தான் வருது இல்லையா? ஸோ அந்த கொசுவோட பேர் தான் ஆனோஃபிலஸ் ஸ்டெஃபன்சி அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் படத்துல கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மலேரியா, லைக் அந்த கொசுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்து நம்மளை கடிச்சதுன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மலேரியா வரும். நாட் எல்லா கொசுவும் கடிக்கிறதுனால எனக்கு வராது. ஓகே, யூஸ் ஆஃப் ஷேர்ட் அண்ட் இன்ஃபெக்டட் சிரிஞ்சஸ், யாருக்காச்சும் இருக்கு அப்படின்னா அவங்களோட சிரிஞ்சஸ், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணதோ இல்ல அவங்க சாப்பிட்ட டேப்லெட்ஸோ அவங்க சாப்பிடுற சாப்பாடோ அதை வந்து எனக்கு கான்டாக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா லைக் எனக்கு வர சான்சஸ் இருக்கு. ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன், ஓகே, நான் ஒருத்தவங்களுக்கு ஆர்கன் நான் கொடுக்குறேன், டொனேட் பண்றேன், பட் ஸ்டில் எனக்கு எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு இன்ஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கும் போது இன்ஃபெக்ஷன் வரும். டிரான்ஸ்பியூஷன் ஃப்ரம் அன் இன்ஃபெக்டட் மதர் டு ஹேவ் பேபி டியூரிங் பர்த், ஓகே. ஸோ இதெல்லாம் காசஸ், பட் மெயின் காசஸ் என்ன அப்படின்னா மஸ்கிட்டோ பைட்ஸ் மட்டும்தான், ஓகேவா? மஸ்கிட்டோ பைட்ஸ் தான் இதோட ரூட் காஸ் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? சோ மஸ்கிட்டோ பைட்ஸ் என்னன்னு சொல்றோம், ரூட் காஸ்ன்னு சொல்றோம். இதுதான் மேஜர். எனக்கு கொசு கடிக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு என்ன வருது அப்படின்னா மஸ்கிட்டோ, லைக் மலேரியா வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம், எனக்கு மலேரியா வந்துச்சுன்னா நான் ஸ்ப்ரெட் பண்றது தான் மற்ற எல்லாமே. ஸோ அடுத்ததெல்லாம் என்ன, புரோட்டோசோவான் இருக்கு, பாராசைட் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா தீஸ் ஆர் த டைப்ஸ், ஓகே. எனக்கு பிளாஸ்மோடியம் அப்படின்றது மூலியமா தான் எனக்கு மலேரியா வருது. இதெல்லாமே டைப்ஸ். இதுல ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ரொம்ப கொடூரமான ஒரு டைப் அப்படின்னா இவங்க தான் ஃபால்சி பாரு. ஸோ இதுதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய இம்பாக்ட், நம்மளுடைய எஃபெக்ட் கொஞ்சம் ஹையா இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. கம்பேரிட்டிவ்லி டு தி அதர்ஸ் வேக்சின் மலேரியாவை கம்பேர் பண்ணும்போது, ஸோ பிளாஸ்மோடியம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் எதுக்கு மலேரியாவை காஸ் பண்றதுக்கு. பாரசைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வாட் ஆர் பாரசைட்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, பாரசைட்ஸ் அப்படின்றது நமக்கு தலையில பெயின்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பாரசைட்ஸ். நம்ம வந்துட்டு மாடுலலாம் பார்த்தோம்னா மேலே குட்டி குட்டியாக ஒரு பூச்சி இருக்கும், ஸோ அது பேர் வந்து உண்ணின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அதுவும் பாரசைட், பிகாஸ் பாரசைட் அப்படின்றது தனியாக வாழ முடியாது, அதால என்ன பண்ண முடியாது, தனியாக வாழவே முடியாது, யாராச்சும் ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ முடியும். பேர் எடுத்து நீங்கள் கீழே விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும், இல்லை எங்கே போகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்படி வந்துட்டு இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ்வேன் அப்படின்றவங்க தான் பாரசைட், ஓகே. இப்போ என் மூலியமா தான் அது வாழுது, பெயின் அப்படின்றது இப்போ என்னோட தலையில இருக்குன்னா என்னோட மூலியமா தான் வாழுது. ஸோ இப்போ பாரசைட் அப்படின்றவங்க நம்ம மூலியமாவோ ஏதோ ஒரு ஹோஸ்ட், ஒரு இன்செக்டா இருக்கட்டும், ஒரு ஹியூமனா இருக்கட்டும், யாரையாவது பிடிச்சிட்டு அவங்களுக்கு அவங்க இருக்கும் பொழுதே அவங்களோட சைக்கிளை டெவலப் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் பாரசைட். ஸோ இங்க இருக்கிறது இல்லையா ஸ்போரோசைட்ஸ்ன்றவங்க, அவங்க தான் யாருன்னா மலேரியாவை காஸ் பண்ற பாரசைட், ஓகே. இந்த ஸ்போரோசைட் தான் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோல இருக்கும், ஓகே. மஸ்கிட்டோல என்ன இருக்கும், இந்த ஸ்போரோசைட்ஸ் தான் இருக்கும். இந்த ஸ்போரோசைட்ஸ் மஸ்கிட்டோ நம்மள கடிக்கும் போது இந்த ஸ்போரோசைட்ஸ் உள்ள போறதுனாலதான் நமக்கு மலேரியா காஸ் ஆகுது. இந்த ஸ்போரோசைட்ஸோட சைக்கிளை தான் மலேரியன் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மஸ்கிட்டோக்கு லைக் நம்மள வந்து கடிக்கும் இல்லையா, அப்போ ரெண்டு விதமான லைக் ஒரு ஸ்ட்ரா ஷேப்டு மவுத் இருக்கும் மஸ்கிட்டோக்கு, ரெண்டு இருக்கும். அது ஒன்னு வந்துட்டு நம்ம பிளட்டை உறிஞ்சிருதுக்கு, ஓகே. இன்னொன்னு வந்து எதுக்குன்னா மஸ்கிட்டோவோட சலைவா இருக்கு இல்லையா, அது நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடும், ஓகே. ஏன் அப்படின்னா பிளட் வெளியே வந்தா வந்து கிளாட் ஆயிடும். ஸோ அது கிளாட் ஆகாம இருக்கணுன்றதுக்காக சலைவாவை உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் பிளட்டை என்ன பண்ணுவாங்க, வெளியெடுப்பாங்க மஸ்கிட்டோ. ஸோ இப்படிதான் ப்ராசஸ் இருக்கும், ரெண்டுக்கும் தனித்தனி பார்த்துவே தான் இருக்கும். அதனால அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கவும் செய்யாது, நம்மளோட பிளட்டை உறிஞ்சிட்டு இன்னொருத்தவங்களுக்கு போய் பிளட்டை இன்ஜெக்ட் பண்ணுமா அப்படின்ற டவுட்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. சலைவா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் ஆகும். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது சலைவால இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோசைட்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போகுது. ஸோ அதனாலதான் நமக்கு மலேரியா வருது. ஸோ ஓகே, இந்த ஸ்போரோசைட்ஸோட சைக்கிள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளட்ல இருக்கு ரைட்டா, பிளட்ல போய் இந்த ஸ்போரோசைட்ஸ் அப்படின்றது கலந்துருது. டைரக்டா எங்க போகுதுன்னா லிவருக்கு தான் போகுது, எந்த வெயிட்டுமே இல்லாம டைரக்டா எங்க போறாங்க, லிவருக்கு போறாங்க. ஸோ லிவர்ல இருக்க செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது, ரப்சர் பண்ணுது, அதாவது எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கெடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிருது, அங்க போய் மல்டிப்ளை ஆகுது. எப்படி மல்டிப்ளை ஆகுது, ஏ செக்ஷுவல், ஏ செக்ஷுவலான மல்டிப்ளை நடக்குது. அது நடக்கிறதுனால நிறைய செல்ஸ் உருவா, நிறைய ஸ்போரோசைட்ஸ் உருவாயிரும். அப்ப அந்த செல் என்ன ஆகுது, பர்ஸ்ட் ஆயிடுது, ஓகே. இந்த செல் பர்ஸ்ட் ஆகி நியூரோசைட்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எனக்கு செல் இருக்குன்னா இதுல எனக்கு இப்படி குட்டி குட்டி குட்டியா என்ன இருக்கு, ஸ்போரோசைட்ஸ் மல்டிப்ளை மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு. அப்படியே இந்த செல் எனக்கு பர்ஸ்ட் ஆகி இதெல்லாம் எனக்கு வெளியே போகும் ரைட்டா. அப்படி வெளியே போகும்போது மீரோசைட்ஸா போகுது. மீரோசைட்ஸ் அப்படின்றது மெச்சூர்டு ஸ்போரோசைட்ஸ்.
ஸ்போரோசைட்ஸ் அப்படின்றது என்ன ஆகுது, மெச்சூர் ஆகுது. மெச்சூர் ஆகுறதுக்கு பேரு மீரோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அது வந்து மெச்சூர்ட் ஆகி போகுது இல்லையா, அது என்ன ஆகுது, பிளட் ஆர்பிசி எரித்ரோசைட்னு சொல்றோம்ல, ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் அதுல போய் கலந்துருது. சோ ரெட் பிளட் செல்ஸ்ல கலந்து அந்த மீரோசைட்ஸும் என்ன ஆகுது, மல்டிப்ளை ஆகுது. மீரோசைட்ஸ் ரெண்டு விதமா மாறும். ஓகே, மல்டிப்ளை ஆகி அந்த செல்லும் மேல நடக்குதுல பர்ஸ்ட், அதே மாதிரி பர்ஸ்ட் ஆகி ஹெமோசோய் அப்படின்ற ஒரு உருவாகுது. இது வந்து ஒரு கெமிக்கல். ஓகே, இது என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் வருது, இந்த கெமிக்கல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபீவர், குளிர்காய்ச்சல், மலேரியா வந்தா குளிர்காய்ச்சல் அதிகமா வரும், குளிர்காய்ச்சல் இதெல்லாம் உருவாகக்கூடிய காரணம் இந்த ஹெமோசோயின் தான். ஓகே, ஒரு வழியா போயிட்டு இது பண்ணுது, இன்னொரு வழியா போய் என்ன பண்ணுது அப்படின்னா கேமோசைட்டா மாறுது. கேமோசைட் அப்படின்றது கேமெட்ஸ் உருவாக்கக்கூடிய செல்ஸ். கேமெட்ஸ்னா எக் ஸ்பெர்ம் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அதெல்லாம். அப்ப அது ரெண்டு விதமா கேமெட்ஸ் உருவாக்குது, ஒன்னு மேல் கேமெட்ஸ், இன்னொன்னு ஃபீமேல் கேமெட்ஸ். இது என்ன ஆகுது, ஃபர்டிலைஸ் ஆகுது. அதாவது ரெண்டும் சேர்ந்து மறுபடியும் என்னவா மாறுது, ஒரு ஊசைட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். ஓகே, இதுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஸ்போரோசைட்ஸா மாறுது. ஸ்போரோசைட்ஸா மாறினா மறுபடியும் என்ன ஆகும், முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். சோ இதுதான் ஒரு லைஃப் சைக்கிள். இந்த லைஃப் சைக்கிள்ல இந்த ஸ்போரோசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம உடம்ப ஒரு ஹோஸ்டா யூஸ் பண்ணிக்குது. ஒரு மஸ்கிட்டோ மூலியமா ஒரு கெரியரா வந்துக்குது. அப்ப மஸ்கிட்டோவும் ஹியூமனும் தான் ஸ்போரோசைட்ஸ்க்கு முக்கியமான எப்படி சொல்றது, ஒரு ஹோஸ்டா நம்ம பிளே பண்றோம். நம்ம மட்டும் தானே பாதிக்கிறோம், மஸ்கிட்டோ பாதிக்காதான்னு கேட்டீங்கன்னா, மஸ்கிட்டோ ஒரு கெரியர் கொண்டு போய் கொடுக்குற ஒரு ஆள் தானே தவிர மஸ்கிட்டோ இதுல பாதிக்கவே படாது. ஓகே, அதுல அதுக்கு எந்த பிரச்சனையுமே இதுல கிடையாது. இப்போ இது என் உடம்புலதான் இருக்கும், இது என் ரத்தத்துலதான் இருக்கும். அப்ப இன்னொரு கொசு, எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லா இருக்க ஒரு கொசு என்னை வந்து கடிக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ஊசைட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோசைட்ஸ் அதுல என்ன ஆகும் அப்படின்னா போகும். அதாவது என் பிளட்ல தான் இருக்கு இல்லையா, அது என் பிளட்ட தான் உறிஞ்சு போகுது. அப்படி அந்த பிளட் உரியும் போது அதுக்கு அந்த இன்ஃபெக்டட் பிளட் உள்ள போகும். அது போய் என்ன பண்ணும், ஒரு கெரியரா போய் இன்னும் நாலு பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடும். நான் ஸ்ப்ரெட் பண்ணலனாலும் அதையும் எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணும். சோ அதனாலதான் மலேரியா வந்ததுன்னா இனிமே கொசு கடிக்காம பாத்துக்கோங்க, அது ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை சொல்லுவாங்க. ஓகேவா, சோ இதுதான் என்னோட பேசிக் சைக்கிள். சோ அந்த சைக்கிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க, இன்ஃபெக்ட் ஆகுது, லிவர் போகுது, ஏசெக்சுவல் சைக்கிள் நடக்குது. ஒண்ணு வந்து மறுபடியும் ஸ்போரோசைட்ஸா மாறுது, இன்னொன்னு கேமோசைட்ஸா மாறுது. அது வந்து இன்னொரு கொசு என்ன பண்ணுது, அதை எடுத்துட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கும் கொடுக்குது. ரொம்ப சிம்பிள். ஓகேவா, சோ இப்படிதான் நார்மல் செல் இருக்குன்னா, எனக்கு இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த செல் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ இதுல சிம்டம்ஸ்லாம் இருக்கு, முக்கியமா ஃபீவர் வரும், குளிர்காய்ச்சல் வரும், அதிகமா ஸ்வெட்டிங் இருக்கும், அண்ட் டயரியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப சிவியரான கேசஸ்ல டெத் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. மலேரியால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அதனால ரொம்பவே சேஃபா இருக்கணும் மலேரியால அப்படின்றதா எல்லாருடைய அட்வைஸ் அண்ட் அவேர்னஸும் கூட. சோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.